Hi dear students, நம்ம இந்த வீடியோல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் பார்க்க போறோம். அவங்க எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில தந்த ப்ராப்ளம் அப்ளை நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த டபுள் கோடு இத நம்ம salt bridge னு நம்ம சொல்வோம். இந்த டபுள் கோடுக்கு அடுத்து லெஃப்ட் சைடுல வந்துச்சுனா அது ஆக்சிடேஷன், ரைட் சைடுல வந்துச்சுனா அது ரிடக்ஷன் ஆப வெச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம ஓவர்ஆல் ரியாக்ஷன் எழுதணும். Fe ல இருந்து Fe2+ ஃபார்ம் ஆகுது. தென் வந்து ஹைட்ரஜன் ப்ளஸ் ல இருந்து ஹைட்ரஜனா ஃபார்ம் ஆகுது. Fe ல இருந்து Fe2+ ஆ மாறுனச்சுனா சேஞ்ச் ஆச்சுனா அது ஆக்சிடேஷன். இட் மீன்ஸ் ஆனோட். ஹைட்ரஜன் ப்ளஸ் ல இருந்து ஹைட்ரஜனா சேஞ்ச் ஆச்சுனா அது ரிடக்ஷன். ஆனோடுனா ஆக்சிடேஷன் நடக்கும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். கேத்தோடுனா ரிடக்ஷன் நடக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா எழுதணும். இ செல் இஸ் ஈக்குவல் டு இ நாட் செல் மைனஸ் 0.0591/2 லாக் ஆக்சிடேஷன் பை ரிடக்ஷன். இங்கே எஃப்இ டூ ப்ளஸ் பை ஹைட்ரஜன் ப்ளஸ் ஸ்கொயர். கோஎஃபிஷியன்ட் எந்த வேல்யூ இருக்கோ அதை பவரில் எழுதணும். இ நாட் செல்லினுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.44 கொடுத்துருக்காங்க. என்னுடைய வேல்யூ 2. இங்கே நான் டைரெக்டாக 2 எழுதிட்டேன், ரெண்டு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல, அதனால் 0.0591/2 லாக். அயனுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.001/ ஹைட்ரஜனுடைய வேல்யூ ஹெச் ப்ளஸ் அயனுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1. இங்கே பவர் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், 0.1 இருந்துச்சுன்னா 10^-1 எழுதணும். 0.01 இருந்துச்சுன்னா 10^-2 எழுதணும். 0.001 இருந்துச்சுன்னா 10^-3 எழுதணும். இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதினேன். இங்கே 0.001 இருக்குது, அதனால் 10^-3 எழுதணும். 0.44-0.0591/2 லாக் 10^-3. 1 எத்தனை தடவை ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். நெக்ஸ்ட் பாருங்கள், 0.44-0.0591/2 இந்த மைனஸ் இந்த சைடை கொண்டு வந்துடுங்க, -3 லாக் 10. இப்போ லாக் 10 வேல்யூ 1, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.44-0.0591/2 லாக் 10 வேல்யூ 1 சொல்லிட்டேன், அதனால் 1 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இதை இதை டிவைட் பண்ணுங்கள், 0.0295. இதை இதையும் மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள், 0.44 மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, இதை மல்டிப்ளை பண்ணால் 0.088 வரும். அதை 0.089 போட்டுக்கோங்க. இதை ஆட் பண்ணால் பாருங்கள், இதனுடைய வேல்யூ 0.53 வோல்ட்டு. அப்போ இ நாட் செல்லினுடைய வேல்யூ பாருங்கள், 0.53 வோல்ட்டு. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வரும், அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.